உறவுகளுக்கு வணக்கம். இதே நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இவ்வளவு நாளும் ஃபுட்டு ஃபுட்டுன்னு தான் பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா வந்து வயல்ல வந்து தென்னை மரம் நிக்கி பாத்தீங்களா. தென்னை மரம் நம்மள நிறைய பேர் வளர்த்திருப்போம், ஆனா வந்து வளர்த்துறவங்களுக்கு தான் அது எவ்வளவு கஷ்டம் தெரியும். நானும் கொஞ்ச நாளா, இப்போ 2-3 வருஷமா தான் எனக்கு இந்த தென்னை மரத்துல ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா அனுபவம் அப்படி கத்துக்கிட்டு இருக்கேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மே மாசத்துல எல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சு பாத்தீங்களா, அப்ப வந்து நிறைய தென்னை மரம் வந்து நாசம் ஆயிட்டு இந்த குருந்து வந்து அழுகி அப்படியே கையில வந்துடும். இதை பத்தினா ஷார்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருப்பேன், எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியல. நாம பொதுவா இந்த விவசாயம் எல்லாம் பண்ணும்போது இயற்கை விவசாயம் சார்ந்துதான் இருப்போம். செயற்கைக்கு போறதுக்கு மனசு இருக்காது. அதுலயுமே நாம வந்து நாங்களும் அப்படிதான் இயற்கையாவே தான் உரம் எல்லாம் போடுறது, அந்த மாதிரிதான் இருந்தோம். இந்த மாதிரி நோய் வந்தப்ப கூட இயற்கை சார்ந்த மருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம். முதல்ல இந்த மாதிரி இந்த குருந்தழுகல் நோயெல்லாம் வந்த அப்ப வந்து இயற்கை சார்ந்த ஆர்கானிக் மெடிசின்ஸ், அதாவது வேப்பெண்ணெய் தெளிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் தான் நாங்க ட்ரை பண்ணோம். கொஞ்ச நாள் பார்த்தாச்சுன்னா சரி ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 போல 10க்கு மேல தென்னை மரங்கள் வந்து நாசாயி அது வந்து போற நிலைமையில இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பத்தின நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்து நிறைய பேர் உறவுகள்கிட்டயும் கேட்டிருந்தோம், இதுக்கு சொல்யூஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அதை வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த தென்னை மரத்துல எல்லாம் வந்து வரும், அந்த வண்டுனாலதான் இந்த பிரச்சனை வருது. வண்டுக்கான மெடிசன் தான் நிறைய பேர் இந்த வேப்பெண்ணெய் ஊத்துறது, இந்த ஆமணக்கு செடியெல்லாம் வைக்கலாம், ஆமணக்கு காய அரைச்சு ஊத்தலாம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் நாங்க வந்து முன்னாடி ட்ரை பண்ணதான். ஆனா எங்களுக்கு வந்த குருந்தழுகல் நோய் வந்து அந்த டைம்ல வண்டுனால கிடையாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மேல வந்து அப்ப வந்து ஒரு வெயில் கால கட்டம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு மழை பெஞ்சுது. இந்த வெயிலும் மழையும் சேர்ந்து அது வந்து இந்த ஒரு இயற்கையோட அந்த மாற்றத்தினால உருவானதுதான் அந்த குருத்தழுகல் நோய். அப்ப பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த நிறைய மருந்து எல்லாம் வந்து உபயோகப்படுத்தியும் சரியாகல. சொன்னா பாத்தீங்களா, கடைசியில நாங்க வந்து பக்கத்துல உள்ள பிளாக் ஆபீஸ்ல, இந்த ஏரியாக்கு வரக்கூடிய பிளாக் ஆபீஸ்ல வர போய் அங்கேயுமே போய் கேட்டோம், இதுக்கு எந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஒரு சில மருந்து எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணாங்க. அதெல்லாமே நாங்க முன்னாடி வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், அதுலயுமே எங்களுக்கு சொல்யூஷன் இல்லை. அப்புறமா வந்து வந்து பாக்குறேன்னு எல்லாம் சொன்னாங்க, மறுபடியும் அவங்க பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் இல்லை. நாங்களும் இது பத்தி எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாமே அலசிட்டு தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போதுதான் உரக்கடையிலயும் ஒரு ரெண்டு மெடிசின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. இது வந்து இயற்கை இல்ல, செயற்கை மாதிரி கெமிக்கல் ரிலேட்டட். அதுக்கு வந்து எங்களுக்கு முன்னாடி போறதுக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் போகல. ஒரு கட்டத்துல வந்து காப்பாற்ற முடியாது, இந்த மாதிரி தொடர்ந்தாச்சுன்னா எல்லாமே போயிடும், வயல்ல நத்திருக்கிறது எல்லாமே போயிரும் போல இருக்கு அப்படிங்கிற பயம் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து உரக்கடையில போய் மெடிசின் வாங்கினோம். உரக்கடையில போய் கேட்டா போது அங்க இந்த மாதிரி மெடிசின் இருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டு சைஸ்ல வந்து மெடிசின் ரெஃபர் பண்ணாங்க, இன்செக்டிசைட் ஃபங்கிசைடு, பூஞ்சை கொல்லி அப்புறமா பூச்சிக்கொல்லி. அந்த மெடிசின் பாத்தீங்கன்னா இதுதான், இன்செக்டிசைட் ஃபங்கிசைட் இந்த மாதிரி இருக்கும் மெடிசின். ஃபங்கிசைட் இன்செக்டிசைட் இந்த மாதிரி ரெண்டு மெடிசன், இது வந்து காலிட்டர் பாத்திரம், இது வந்து பக்கத்துல இருக்கிற உரக்கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். இந்த மெடிசினை வாங்கி 3-3 ml எடுக்கிறது. இதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml ஃபங்கிசைட், 3 ml இன்செக்டிசைட். இதை வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி, இப்ப நிறைய தென்னை மரங்கள் இருக்கு. இப்ப சில தென்னை மரத்தை பாத்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்துக்கே 4-5 லிட்டர் ஆகும். சிலது வந்து சின்ன மரம்னா வந்து 1 லிட்டர்லயே தகஞ்சிரும். நிறைய இருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரியான ரேஷியோல அதிக தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஸ்ப்ரேயர் உண்டு, இது அது இருக்குன்னா வச்சு அது வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து ஸ்ப்ரேயர் இல்லைன்னா கூட ஒரு கப்ல ஊத்தி மேலாண்டு கீழே வர, மேல குருத்துலாண்டு மூடு வர நல்லா நினைச்சுத்துருங்க. இது வந்து எத்தனை நாள் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு நாள் பண்ணணும், 15 நாளுக்கு ஒரு முறை. 15 நாளுக்கு இன்னைக்கு பண்ணீங்கன்னா 15 நாள் கழிச்சு ஒரு வாட்டி கூட பண்ணுங்க. அப்படி 2 நாள் பண்ணாலே போதும், இது வந்து நல்லா சரியாயிடும். இல்ல அந்த டைம்ல மழைக்காலம் எல்லாம் இருக்கு, நான் மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் கொண்டு போயிடும் பாத்தீங்களா, மெடிசன் உள்ள ஏக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நீங்க ஒரு 3 தடவை கொடுக்கலாம், வாரத்துல ஒரு வாட்டி 3 முறை கொடுங்க. அப்படி கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு நீங்க ஒரு 15-20 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். எங்களுக்கும் இந்த மரங்கள் எல்லாம் இப்படி இந்த குருந்தெல்லாம் வந்து கை வச்சு உள்ளாது நல்லா அழுகி கை வச்சு பிடிச்சாச்சுன்னா மேல வந்துடும், நல்ல ஸ்மெல்லாம் இருக்கும் மேல வந்துடும். அந்த நிலைமையில இருந்த மரங்கள் தான் நாங்க வந்து இந்த மாதிரி மருந்து கொடுத்து வந்து காப்பாற்றி இருக்கோம். அடுத்த முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி நோய் வரும்போது இந்த தென்னை மரத்துக்கு சத்து, மரத்துக்குதே சத்து எல்லாமே போயும். அந்த நேரத்துல இதுக்கு வந்து ஒரு நல்ல ஊட்டச்சத்து தேவை, அதுக்கு வந்து உரம் போடணும். உரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூரியா, ஃபேக்டம்போஸ், பொட்டாஷு நாங்க போட்டது சொல்றோம். அந்த யூரியா ஒரு 500 கிராம் யூரியா எடுத்தீங்கன்னா, ஃபேக்டம்போஸும் பொட்டாஷும் 250 கிராம் இதான், 250 கிராம் பொட்டாஷ், 250 கிராம் ஃபேக்டம்போஸ். அதை வந்து இந்த தென்னை மரத்துல இருந்து கூட வந்து சாஃப், ஒரு 50 கிராம் சாஃப் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பக்கத்துல இருக்கிற உரக்கடையில கிடைக்கும். தென்னை மரம் மூட்டுல அப்படி போத்திடக்கூடாது, அதுக்கு ஒரு 3 அடி தள்ளி கொஞ்சமா குழி தோண்டி அதுல வந்து போட்டு மூடிடணும்.
சரியா, இந்த உரமும் போட்டு இந்த மெடிசினையும் அடிச்சுட்டு அந்த உரமும் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து எங்க வயல்ல நாங்க எங்க தோட்டத்துல மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது, இப்ப ரிலேஷன்ல பார்த்தாலும் சரி, நெய்பர்ஸ் பார்த்தாலும் சரி, நிறைய பேர் இந்த தென்னை மரத்தை வளர்த்திட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அதை பத்தின பிரச்சனைகள் தெரியும். வெளியே இருந்து ஒரு தென்னம்பிள்ளையா வளர்த்தி தேங்காய் இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு, நான் இப்போ கொஞ்ச நாளா நாமளுமே ஈஸியா ஒரு தேங்காய் கடையில இருந்து வாங்கிட்டு போயிடுவோம், பட் இப்பதான் தெரியுது இது இது மட்டும் பிரச்சனை கிடையாது, வந்த பிரச்சனை இருக்கும், அப்புறமா வேற புழு தொல்லை, அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமா இப்ப நாங்க இது இதுல நல்லா பயனடைஞ்சனால இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இயற்கை இயற்கைன்னு மட்டும் நம்பிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா வந்து எல்லாத்தையுமே இயற்கை குணப்படுத்தும்னு சொல்ல முடியாது. உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஒருவேளை ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.